அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் வாங்கி பரீட்சை எழுதுகிற பழக்கம் இல்லைங்கிறதுனால டக்குன்னு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நேரடியாக வந்துடுறேன். இன்றைக்கு பர்த்டே பாயான சாக்லேட் பாய் பாஸ்கர் சக்தி சார் அவர்களுக்கு எங்களை மாதிரியான ரக்த கேர்ள்ஸோட சாக்லேட் கேர்ள்ஸோட இல்லை ரெட்டு சாக்லேட் மிக்ஸ் பண்ண எல்லா கேர்ள்ஸோட சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இது வந்து ஒரு அழகான இசை பயணம், ஒளியும் ஒளியும். இந்த டைட்டிலே வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வர ஒரு டைட்டில். இந்த டைட்டிலில் பேசுகிறதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்த அருண் வேடியப்பன் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். பொதுவாக வந்து இசை அப்படின்னு ஆரம்பித்தா ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா ஒரே கத்தி சண்டை, ஏ எனக்கு ரஹ்மான் பிடிக்கும், எனக்கு ராஜாவை பிடிக்கும், எனக்கு வந்து ரஹ்மான் பிடிக்கும், ராஜாவை பிடிக்கும், அனிருத் போகிறதெல்லாம் ஒரு மியூசிக்காக, ஆர் ஜெயராஜ் என்ன பண்ணுறாரு காப்பீடு, இப்படி தான் வந்து ஒரு வாதம் ஓடிட்டு இருக்கோம். நல்ல இசையை யார் கொடுத்தாலும் அதை வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இதுதான் என்னோடய பார்வை. சுருக்கமாக சொன்னால் நான் என்ன சொல்வேன்னா, இசையை நெற்றி முத்தமாய் கொடுத்தால் அது ராஜா, இசையை இதழ் முத்தமாய் கொடுத்தால் அது ரஹ்மான், அவ்வளோதான் இசை. ராஜா யாருன்னா ரகுடுபாய், கருவாட்டு குழம்பு, ஓகேவா? ரஹ்மான் யாருன்னா சாக்லேட் பாய், நல்லா ஊற வச்ச பழரசம். ஸோ எல்லாமே போதை தான். இசையை வந்து நம்ம வந்து எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒளிய மொழியம் காலத்துக்கு வரேன். நான் வந்து 80 கிட் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்போல்லாம் வந்து ஊருக்கு ஒரு டிவி யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கும். அது போக பார்த்தோன்னா அந்த மந்த வழின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஊருக்கு பொதுவாக பஞ்சாயத்து போர்டில் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க ஒரு பெட்டி, சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். வெள்ளிக்கிழமையானால் ஒளியும் ஒளியும் 7:30 மணிக்கு போடுவாங்க. அந்த 7:30 மணி எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காகவே, தூர்தர்ஷன் பார்க்குறதுக்காகவே, ஆண்டனா சரியாக இருக்கா, காக்கா ஏதாவது அசிச்சு வச்சுருக்கா, போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு அதை பொழுது சாயறதுக்குள்ளே எல்லாம் சரி பண்ணி, ஓடுது ஓடுது, படம் வருது வருது, எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு 7:30 மணிக்கு கரண்ட்டு போகக்கூடாது இதெல்லாம் வேண்டிட்டு அங்கே போய் உட்காரதுக்குள்ளே ஒரு தவம் கிடக்கணும். நாங்கள்லாம் அப்படியே வந்து பசங்கள்லாம் ஓடி போய் ஒரு போர்வையோ துண்டோ எதையாவது எடுத்துகிட்டு போய் அந்த மண் தர, அந்த போர்டுக்கு முன்னாடி ஒரு தர மாதிரி இருக்கும், அங்கே போட்டு உட்காந்து அந்த டிவி பட்டியை பார்க்கும்போது பாடல்கள் வரும். இதே மாதிரி தான் கலந்து வரும். சிவாஜியில் ஆரம்பித்து எம்ஜிஆரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் நம்முடைய நாயகர்கள். அப்போல்லாம் நம்முடைய நாயகர்கள் யாருன்னா ராமராஜர், அப்புறம் மோகன், இவங்க பாட்டெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்போம். அப்போ பாடல்களே வந்து தத்துவ பாடல்களாக இருந்தால் அனு பெருமைப்படுவாங்க. எம்ஜிஆர் வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னா சூப்பர், நல்ல பாட்டு அருமை அப்படின்ட்டு பாடுவாங்க. ஸோ பாடல்கள் வந்து அடுத்து ராமராஜர் பாட்டு வரும்போது, ஏய் நான் தான் ராமராஜர் ஃபேனு, ஏய் இல்லை எனக்கு வந்து மோகன் தான் பிடிக்கும், மோகன் ஃபேன் வருதா இல்லையா, பாட்டு வருதா இல்லையா பார்க்கலாமா, பந்தயம் கட்டிக்கலாமா, இப்படி வந்து அந்த பாட்டு 7 பாட்டு வந்து அந்த ஒரு வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் அதை பற்றின பேச்சாவே இருக்கும் பள்ளிக்கூடங்களில். இப்போ நம்ம நினச்சா யூடியூப் ஓப்பன் பண்ணால் எந்த பாட்டை வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். நினச்சா வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி காரில் போகும்போது கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாடல்களை எந்த வடிவிலும் எப்போ வேணாலும் நம்ம கேட்குற ஒரு சூழல் இருக்குது. பாட்டு இல்லைன்னா இங்கே நிறைய பேர் வந்து எப்பயோ வந்து தற்கொலை எண்ணங்களுக்கெல்லாம் போயிருப்பாங்க. அது உண்மைதானே? பிறப்பில் பாட்டு இருக்குது, பயணங்களில் பாட்டு இருக்குது, நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பாட்டு இருக்குது. பாட்டு இல்லாத இடங்களில் பாட்டு இல்லைன்னா, இசை இல்லைன்னா நாம் யாருமே இல்லை. அந்த இசைக்கு நாம் சிறப்பு சேர்த்து கொண்டே வரும் பார்த்திங்களா. இந்த வரலாறு அந்த ஒளியும் ஒளியும் டிவி பெட்டியோடு தூக்கி வச்சிடாம அதை தொடர்ச்சியாக நாம் வந்து ஞாபக அலைகளை நம்ம இங்கே கொண்டு வரோம் பார்த்திங்களா, அதுவே நம்முடைய வெற்றி தான். அதுக்கு இந்த முன்னெடுப்பு எடுக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எக்ஸ்ட்ரா பேப்பர் வேண்டாம்னு நினைக்கிறேன், பாட்டுக்கு வந்துடுவோம். இந்த பாட்டை பற்றி எனக்கு அருண் சொன்னார், நீங்கள் வந்து அனல்மேலை பனித்துளி அப்படின்னு. ஆமாம், நான் அனல்மலை பனித்துளி தான், இல்லை இந்த பாட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. என்ன அது, என்ன பாரணம் ஆயிருங்க
இந்த படத்தை நான் பார்க்கல. என்னது வாரணமாயிரம் படம் பார்க்காம இருக்கீங்களா? என்னங்க வாரணாயிரம் பார்க்கலங்கிறது ஒரு குலகுத்தமா இல்லைங்க, நான் பார்க்கல. சரி, ஏன் பார்க்கலங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, ஓகே, ராத்திரியோட ராத்திரியாக படத்தை பார்த்துட்டு நான் ஒரு பிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு வரல, பாடல் வரிகள் மட்டும் என் கைப்பட ராத்திரியோட ராத்திரியாக எழுதுனேன். ஏன் பார்க்கலன்னா, அந்த பையன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஓகேவா, நம்ம பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போகும், நம்ம லவ் அது இது ஏதாவது பார்த்து அழுது இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலே வந்து அந்த இராணுவ உடை பார்க்கும்போது இது தவிர்த்து வந்த ஒரு படம். உண்மையாகவே இந்த நிகழ்வுக்காக உண்மையாகவே நான் வந்து நேற்று தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். உண்மையாகவே வந்து ஒரு அருமையான ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. இதில் என்னென்னா, சூர்யா வந்து ரெட்டை வேடம், அப்பா மகன். சூர்யா அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போன அப்பாவை பற்றி மகன் வந்து அப்போது ஆர்மி ஆஃபீஸர், ஒரு கடத்தல் நடக்குது, ஒரு பொண்ணை கடத்தி போகிறாங்க, அதை மீட்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷனில் இருக்கார் பையன் சூர்யா. அப்போது வந்து அப்பா இறந்துடுறாருன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ தன்னுடைய அப்பா தன்னுடைய வாழ்நாளில் என்னெல்லாம் பண்ணார் தனக்கு அப்படிங்கிறத யோசிக்கிற ஒரு மகனுடைய நினைவுகள்லேருந்து இந்த படம் தொடங்குது. அப்போ சூர்யா வந்து தன்னுடைய அப்பா வந்து சின்ன வயசில் எப்படி நம்மளை வளர்த்தாரு, முதல் காதல் அவனுக்கு வருது. முதல் காதல் எப்படி வருதுன்னா, ட்ரெயினில் போகிறான், கௌதம் வாசுதேவன் படம், வாசுதேவ் மேனன் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அப்போது எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு உட்காண்ட்ருக்கு, நம்ம ஆள் ஹீரோ வந்து ரெட்டு பாய். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வர்ற மாதிரி தாடி வச்சு ரெட்டு பாயெல்லாம் கிடையாது, ஆர்மி ஆஃபீஸர், கன் எடுத்து டபடபடம் சுடுற ஒரு பையன். ஆனால் வந்து ட்ரக்டு, ஆனால் அவனுக்கு மீசு இருக்காது, தாடி இருக்காது, என் நெஞ்சில் கூட முடி இருக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்ம அந்த கற்பிதங்கள் வந்து மாத்திரம், ரக்டுங்கிறது வந்து உருவத்தல் கிடையாது, அது நடந்துக்கிற முறைகளில் தான். கற்பிதங்கள்ன்றது தோற்றத்தில் இல்லை, நம்ம மனங்கள் தான் அப்படிங்கிறத வந்து ஏதோ இந்த விளையாடா விளையாடிட்டு இருக்காங்க, அதை விட்டுருவோம். ஸோ இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காதலை சொல்கிறான், அந்த பொண்ணை ஏற்றுக்கல, அவள் வெளிநாட்டுக்கு போகிறான். போன இடத்துல வந்து இவனுக்கு அப்பவும் அவளை மறக்க முடியல. ஆனால் அந்த பொண்ணை மேகனா, அவள் பேர் மேகனாவை தேடி வெளிநாட்டுக்கு போகிறான். போய் அங்கே போய் நின்று அவன் காதில் சொல்கிறான், தன்னை தேடி ஒரு ஆண் வரானா அப்படிங்கிறது அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் அதிர்ச்சி. அந்த காதலை ஏற்றுக்கிறான். அதை கொண்டாடுறதுக்குள்ளே அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான். அதுலேருந்து அவன் வந்து குடிக்கிறான், அந்த பொண்ணை மறக்க முடியாமல் தவிக்கிறான். அப்போ அடுத்து இரண்டாவது காதல் யாரோட தான், இல்லை இல்லை, இரண்டாவது காதல் யாருக்குன்னா பிரியாவுக்கு, பிரியான்னு ஒரு பொண்ணு. ஆனால் இவன் அந்த காதலை ஏற்றுக்கல, அவனையே வந்து மறக்க முடியாமல் அப்படியே இருக்கா. இவனாலேயும் வந்து அந்த பொண்ணோட காதலை ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ இவன் என்ன ஆச்சுன்னா, அடுத்து வந்து தன்னுடைய பயணங்களில் அடுத்தடுத்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இவன் வந்து கிளம்பி போயிடுறான். அப்பா வந்து கூடவே எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அவனோட எல்லா நல்லது கெட்டதுலேயும் அவனுக்கு வந்து கைட் பண்ணுறார், இது சரி இது தவறுன்னு கைட் பண்ணுற ஒரு அப்பாவாக இருக்கார். ஸோ இப்போ அங்கே போகிறாங்க. போன இடத்துல திடீர்னு இந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னன்னா, இவன் நல்ல ஒரு ஆர்மி ஆஃபீஸராக அங்கே போயிடுறான். போன பிறகு இவன் திடீர்னு பல மைல்கள் கடந்து இந்த பிரியா வந்து ஹீரோவை சூர்யாவை தேடிக்கிட்டு அங்கே போகிறான். போன உடனே இவனுக்கு அதுக்கு முன்னாடி தான் தோணுது, நம்ம அவள் காதலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், இப்போ வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல நினைக்கும் போது கரெக்டாக போய் நிற்கிறான். நின்ன உடனே தான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. அந்த சுச்சுவேஷன் சாங் தான், மாண்டேஜ் சாங் தான் இந்த அனல் மேலே பனித்துளி. ஆரிஸ் ஜெயராஜோட மியூசிக், தாமரை, கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கம், சுதா ரகுநாதனுடைய அருமையான குரல், இது வந்து ஒரு அழகான காம்போ. இந்த கூட்டணியே பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் கூட்டணி, காக்கா காக்கா மின்னலின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு பாடல்கள் கொடுத்த ஒரு கூட்டணி. நான் வந்து இதில் வந்து ரொம்ப பிரமிக்கிறது என்னென்னா, தாமரையோட வரிகள். பொதுவாகவே வந்து ஆண்கள் தான் வந்து பெண்களை வந்து கொண்டாடி பாடல்கள் எழுதிட்டு இருந்த காலத்தில் வந்து தாமரையோட வரிகள் என்னை வந்து திடீர்னு திரும்பி பார்க்க வச்சது. யாரா இது, ஒரு பையனை இந்த அளவுக்கு புகழ்கிற ஒரு வரிகள். வசீகரால் ஆரம்பிச்சு, உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது, பையன் அவன் எக்கேர் கெட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகத்தில், பையன் எப்படி வேணால் இருக்கலாம் அவன் அவன் அப்படின்ற இடத்துல, அவனோட ஒரு சின்ன முடி அது உதிர்றதை கூட என்னால் தாங்க முடியாதுன்னு எழுதுகிற ஒரு பொண்ணு, அவனுக்கு எந்த அளவுக்கு நேசிச்சிருக்க முடியும், எந்த அளவுக்கு காதலிச்சிருக்க முடியும், ஒரு ஆணை கொண்டாடுகிற ஒரு பெண்ணாக அந்த வரிகள் வந்து திரும்பி பார்க்க வச்சு.
இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே வந்து மிக அற்புதமான வரி. நான் சொல்லுவேன், நான் வரிகளுக்கு நான் போயிடுறேன், நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. இதுதான் விஷயம். இவன் வந்து எங்கே இருக்கான்னா, ஆர்மியில் இருக்கான். இப்போது இவன் இவ்வளோ நாளாக வந்து அந்த பொண்ணோட காதலை ஏற்றுக்கல, இப்போ திடீர்னு வந்து இவன் வந்து நிற்கிறா. ஏற்கனவே இவனோட காதலை ஏற்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நின்று காதலை சொல்லிவிட்டு அந்த காதல் முடிவுற்று இங்கே வரான். தன்னை தேடி ஒரு காதலோடு ஒரு பெண் வரா, வந்த இடத்துல மலர்ற ஒரு காதலுக்கான சுச்சுவேஷன். அனல் மேலே பனித்துளி, அலைபாயும் ஒரு கிளி. அதாவது அனல் எப்படி அனல் நெருப்பில் வந்து ஒரு பனித்துளி விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனல் மாதிரி இருந்தது அவனுடைய மனம். அதில் வந்து இவள் பனித்துளி மாதிரி இவளரா அப்படிங்கிறது ஒரு வரி. அலைப்பாயும் ஒரு கிளி, இவன் வந்து தன்னை வந்து அவனுக்காக தேடி அலைகிற ஒரு கிளியாக வந்து சொல்லிக்கிறா. மரம் தேடும் மழை துளி, இந்த இடத்த நல்லா கவனிக்கணும். மழை துளியை தேடி மரம் போகாது, மரத்தை தேடி தான் மழை துளி வரும். அப்போ மரத்தை தேடி வர ஒரு மழை துளியாக நான் உன்னை தேடி வந்தேன்டா, கொஞ்சம் பாருடா என்ன அப்படின்னு ஒரு பொண்ணு ஃபீலிங்கோட பாடுறா. இவைதானே இவள் இனி இனிமே வந்து இதெல்லாம் தான்டா நான் உனக்கு ராக்கல், ஏன்னா என்னை இப்படி பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறது அந்த பாடலோட வரி. என்னை வந்து பிடிக்கலையா, நான் வந்து நிற்கிறேன் பாரு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறா. அடுத்து இந்த லைன் பாருங்க, உறக்கங்கள் உரைப்பணி. சரி, தூக்கத்தை ஏன் உரைப்பணியோடு வச்சாங்க? இத்தனால ரெண்டு பேருமே வந்து காதல் இருக்காங்க, சொல்லிக்கல. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா, தூக்கங்கிறது வந்து கொதிக்கிற நெருப்பு மாதிரி, அப்படியே அனல் அடிக்கும், தூக்கம் வராது. இப்போ லவ் சொல்லிட்டாங்கல்ல, உரைப்பணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமா. உறக்கங்கள் உரைப்பணி அப்படிங்கிறாங்க. சரி, எதற்காக தடை இனின்னு சொல்லிட்டு அந்த பல்லவி அதோடு முடியுது. அடுத்த சரணம், எந்த காற்றின் அலாவலில் மலர் இதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மனவரைகள் திறந்திடுமோ. அப்படின்னா ஏதோ ஒரு காற்று வந்து அப்படி பூ அப்படி தழுவிட்டு அப்படி அப்படி தொட்டுட்டு போகிறதுல தான் அந்த மலர் இதழ்கள் விரியுது. அந்த மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் என்ன நொடியில் மலர்ச்சின்னு யாராவது சொல்ல முடியுமா? திடீர்னு போகிறோம், ப்ரப்போஸ் பண்ணுறோம், அது ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்காம போகிறோம். ஆனால் என்ன சமயத்தில் யோசிச்சு பார்த்தா அந்த அந்த லவ் எப்போ, அந்த பட்டாம்பூச்சி எப்போ பூத்துச்சு, அந்த முட்டி எப்போ திறந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நேற்று வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ நண்பர்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு உறவோடு இருந்த ஒரு தருணம், திடீர்னு காதலில் நாம் ரெண்டு பேரும் காதலிக்கிறோன்ற அந்த தருணம் வருது பார்த்திங்களா, அதுதான் ஒரு தேவ வினாடி அப்படிங்கிறாங்க. ஒரு சிறு வழி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே, உனது இருவிழி தடவியதால் அவிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. என் இதயத்தில் அவ்வளோ பெயின் இருந்துச்சு, உன்னோட பார்வை அது அந்த பார்வை பட்டதுமே நான் வந்து அது வந்து தடவுச்சான், அந்த பார்வை எப்படிப்பட்ட தடவுச்சு அவிழ்ந்துட்டேன் நான் மயக்கத்தில். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு போதை, உன்னோட பார்வையே எனக்கு ஒரு போதை, நான் அப்படியே அவிழ்ந்துட்டேன், ஒரு பூ மாதிரி இருந்தேன், நான் அவிழ்ந்துட்டேன். உதிரட்டுமே உடலின் திரை, அதுதானே நிலாவின் கரை. இந்த இடம் நிலாவுக்கு எது கரைன்னு சொல்லுங்களேன், வானம் தான், வானத்தில் தான் இருக்குது நிலா. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதானே நிலாவின் கரை. கரைனா வானம் அளவுக்கு இந்த காதல் பெருசு. அந்த திரை உடஞ்சிச்சுனா அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த வானம் அளவுக்கு பெரிய திரை அதுதான் நிலாவின் கரை கரைங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு வானம் அளவுக்கு அந்த காதலை வந்து கொண்டாடி எழுதுறாங்க தாமரை. அது வந்து பெண்ணோட உணர்வுகளாக சொல்லிகிட்டே வராங்க. இன்னொரு இடத்துல வந்து, சந்தித்தோமே கணாக்களில் சிலமுறையா பலமுறையா, அந்தி வானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதில் அது வந்து நம்ம நிறைய முறை கண்டிருக்கோம். அது என்ன கனவுனா, அந்தி வானத்தில் உலாவணும், உனக்கு நினைவில்லையா, சரி வா அடுத்து சொல்கிறேன். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடல் அலையே அப்படின்னு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கரை இருக்குது, லைட்டாக இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு ஒரு கடல் அலை உருவாகுமா அப்படின்னு கேட்குறா. அடுத்த லைன் வருது, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே அப்படின்னு கேட்குறாங்க. கலங்கரை எதுக்கு வழி சொல்லும், போகிற இடத்துக்கு தானே வழி சொல்லும். ரெண்டு உயிர் தத்தளிச்சுக்கிட்டான், இவன் உயிர் அவன் உயிர், கலங்கரை எப்படி வழி சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து, உனதலைகள் என்னை அடுக்க கரை சேர்வதும் கனாவில் எழுந்திட. இந்த இடத்துல அலைகள்னு எதை சொல்கிறாங்கன்னா, வைப்ரேஷன். உன்னோட அலை வந்து என்ன அடிக்கும் போது நான் வந்து கரை சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை வந்து அந்தளவுக்கு கொண்டாடி இது பண்ணுறா. இந்த பாட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மாண்டேஜ் சாங். எல்லோரும் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க.
எல்லா அதாவது ரமேஷ் வைத்தியா சார், வெயில், அதிஷா இவங்களெல்லாம் பேசிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்னை மொக்க போட விட்டா நீங்களாம் தூங்கிடுவீங்கன்னு தெரியும். அப்போ நான் கடைசியாக என்ன வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு என்னென்னா, பெண்மைய பாடல்கள் வந்து நிறைய இருக்குது, அதை வந்து நாம் எல்லாமே வந்து கொண்டாட தவிர்றோம். அது வந்து அது ஒரு தனி டாபிக். அந்த இந்த பாட்டு ஒன்று ஒரு தம்பி விட்டு சொன்னால, ஆசை வச்ச பொம்பளைக்கு அஞ்சு நாளாக தூக்கம் இல்லை, மீசை வச்ச ஆம்பளைக்கு மெத்த வாங்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தன்னோட உணர்வுகளை கடத்தினாவே அது வந்து பெரிய பாவன்ற மாதிரி பார்க்குற உலகம். ஒரு ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் வந்து எழுதப்படாமலே நிறைய கடக்கப்படுது. இந்த பாடல்கள் வந்து இந்த மாதிரியே பாடல்கள் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டாடும் போது தான் பெண்கள் தங்களுக்கான பாடல்களை எழுதவும் உருவாக்கவும் திரையில் வழி இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, ஓகே. மறுபடியும் பர்த்டே பாய்க்கு விஷ் சொல்லிவிட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.